ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்ஃபோசதி. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டிரைவிங் லைசன்ஸை நம்மளோட மொபைல் மூலயமா எப்படி ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்ற பற்றி அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இன்கேஸ் நம்மளோட லைசன்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சு, நம்ம அவசரமாக வெளியே போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்துக்கிட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம மொபைல் மூலியமாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிற முடியும். அப்புறம் வந்துக்கிட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலியமாக கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்குறது அப்படின்ற வீடியோ என்னோடய வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி உங்களோட தொலைஞ்சு போன லைசன்ஸை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவிங் லைசன்ஸை எப்படி நம்ம மொபைல் மூலியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் கிளிக் கொடுத்து உள்ளேக்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களோட மொபைலை டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய மொபைலை டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துக்கிட்டு உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட் ஃப்ரம் வேர் த சர்வீஸ் இஸ் டு பி டேக்கன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்துக்கிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஸ்டேட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்துக்கிட்டு இப்படித்தான் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் லெஃப்ட் சைடில் செகண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்துட்டு செகண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ஆன் டிஎல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துக்கிட்டு உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டூப்ளிகேட் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துக்கிட்டு இந்த கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கீழே கண்டினியூன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த கீழே கொடுத்துருக்காங்க ரினியூவல் ஆஃப் டிஎல், அடிஷ்னல் என்டாஸ்மெண்ட் டூ டிஎல், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்கும். இது வந்துட்டு எதுக்காகனா நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ நமக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் தேவை. இப்போ இதில் வந்துக்கிட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், நம்ம டிரைவிங் லைசன்ஸில் எப்படி இருக்கோ அதே சேம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் கொடுக்கணும். ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்னவோ அது இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்ம அப்லோடு டாக்குமெண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறோமா, இல்லை நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும். அதுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை இப்போ நான் என்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த்ன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதே சேம் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம நினச்ச ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு கிடைக்கும், நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட மந்த்து, அதுக்கப்புறம் உங்களோட இயர், அதுக்கப்புறம் உங்களோட டேட், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஓகே, இப்போ என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கெட் டிஎல் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அது எல்லாமே கரெக்டு தானா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் விட்டு தானா அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தரவாக பார்த்துக்குங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம்டு தட் அபவுட் டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் ஆர் மைன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட் கேட்கும். நான் வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓ
ஓகே தமிழ்நாடு சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பின்கோடுன்ற ஆப்ஷனில் உங்களோட பின் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே பின்கோடு என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பின்கோடை போட்டாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டிஓ எங்கே அப்படின்றத அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். இப்போ பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்மளோட பின்கோடை போட்டோடனே நம்மளோட ஆர்டிஓ வந்துடும். அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை ஓகே கொடுத்துக்கணும். ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் பாக்ஸ் வருது, அதையுமே ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வித் கோல்டன் ஜிப்போட வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துடும். நம்மளோட நேம், நம்மளோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இமேஜை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நம்மளோட எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம மொபைல் மூலிமா எமர்ஜென்சிக்காக நம்மளோட டிரைவிங் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு சூப்பர்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபோ சதி. பாய் பாய், டேக் கேர்.